தமிழ் தேசியவாதியாக ஒரு தமிழ் தேசிய தனி ஊடகமாக மாறி தமிழ் தேசிய ஊடகவியலாளர் மரியாதைக்குரிய நண்பர் ராஜவேல் நாகராஜன் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கார். வணக்கம் ராஜவேல் நாகராஜன். வணக்கம் வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்காக தொடர்ச்சியாக நீங்க உங்களுடைய வலையொலியா இருக்கட்டும் இல்ல வந்து சமூக ஊடகங்கள்ல தொடர்ச்சியாக வந்து ஒரு பிரச்சாரம் மேற்கொண்டீங்க. நாம் தமிழர் கட்சியுடைய பெரிய வெற்றி வாய்ப்பை பெறலாம் கூட நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட தொகுதிகளில் மூன்றாம் இடத்தை பிடித்திருக்காங்க செய்தி கிடைச்சிருக்கு. திமுக ஒரு பக்கம் வந்து வெற்றி வாய்ப்பை எட்டக்கூடிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல முதல்ல இது வந்து என்னன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்திய எல்லோருக்கும் முதல்ல நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு கவர்ச்சி வாக்குறுதிகளும் இல்லாமல் ஒரு பணம் கொடுத்து சாதியை முன்னிறுத்தி அவங்க சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்புங்கிற பேர்ல மேலிருந்து கீழ் வரைக்கும் பணத்தை கட்டாக இருக்கக்கூடிய பணத்தை உடைச்சு எப்படி கொண்டுட்டு போறோங்கிற அந்த ஒரு கட்டமைப்பு எல்லாம் இல்லாமல் களம் கண்ட எளிய மக்களுடைய ஒரு அரசியல் புரட்சி தான் நாம் தமிழர் கட்சி கிடைச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குமே. ஒரு பக்கம் நான் திமுகவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வெற்றி, அதாவது இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய முடிவுகளா இருக்கட்டும் அல்லது முன்னணி நிலவரங்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ரெண்டு விஷயம் தோணுது. ஒண்ணு வந்து என்னன்னா இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பாக நம்ம களத்துக்கு போயிட்டு வேட்பாளர்களை சந்திச்சு நாம கருத்து கணிப்புகளை வெளியிட்ட பொழுதெல்லாம் நிறைய கேள்விகள் எழுப்புறாங்க. என்னன்னா நாம் தமிழர் கட்சிக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு இருக்கா? நம்ம குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம டெல்டா மாவட்டங்கள் அகதிகள் அல்லது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தெரியுது நம்ம மத்தியில போயிட்டு எடுத்தோம், இந்த பக்கம் திருவண்ணாமலை, இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல பல மூலைகள்ல தான் நம்ம எடுத்தோம். சும்மா ஒரு டிப்ளெஸ் மாதிரி எடுக்கும் பொழுது நகரங்களை விட கிராமங்கள்ல நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கிறது நம்மளால பார்க்க முடிஞ்சது. தேர்தலுக்கு முந்தையதாக ஒரு கருத்து கணிப்பு, அதாவது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக இருந்த சூழல்ல ஒரு தனியார் நிறுவனம் நடத்தின கருத்து கணிப்பு வந்து நாம் தமிழர் கட்சி கூட பகிர்ந்துருக்கேன். அதுல கூட பாத்தீங்கன்னா சில தொகுதிகள் எக்ஸப்ஷனல் நம்பர்ஸ் தான் இருந்தது. அதுல வந்து திருவொற்றியூர் இருந்தது, ராசபாளையம் இருந்தது, ரேண்டமா இருந்தது. எங்கெங்கெல்லாம் மக்கள் நீதி மையம் வந்து நாம் தமிழரை விட அதிகமாக வாக்கு வாங்கும் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு கணிப்பெடுத்து பார்க்கும்போது அது எல்லாமே வந்து நகரங்கள், அதாவது என்ன சொல்றதுன்னா கொஞ்சம் பெரு நகரங்கள், சென்னை, கோவை, மதுரை, இந்த மாதிரியான நகரங்களாக அதனுடைய ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்போ இந்த தேர்தல்ல திமுக பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றி கூட பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த மட்டும் இதற்கு முன்னதாக வந்த கருத்து கணிப்புகளுடைய தாக்கம் இதுல இருக்கதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க இன்னும் மக்கள் வந்து எந்த கட்சி வெல்லுமோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறது, அதாவது நம்ம ஓட்டு வீணாக்கிற கட்சின்னு பாக்கிட்டு போங்க, உண்மை ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும். இவங்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் ஜெயிக்கிற கட்சிக்கு நீ ஓட்டு போடல, நீ ஓட்டு போறதுனாலதான் அந்த கட்சி ஜெயிக்குதுன்னு மேடைக்கு மேடை நான் முழங்கினாலுமே அவர்களுக்கு இன்னுமே என்னன்னா அதை எல்லா தேர்தல் கருத்து கணிப்புலயும் சொல்லிட்டாங்களே. சோ இந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் எப்படி இயங்குதுங்கிறத இந்த இடத்த வச்சு நான் பாக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மிக முக்கியமான ஊடகங்கள், தமிழ் ஊடகங்களா இருக்கட்டும் அல்லது வடநாட்டு ஊடகங்களா இருக்கட்டும் அல்லது தனியார் கருத்து கணிப்பு நிறுவனங்களா இருக்கட்டும் அல்லது ஊடகங்கள்ல வேலை பார்த்து இப்ப வெளியில வந்து சுயமாக ஊடகங்கள் நடத்தக்கூடியவங்களா இருக்கட்டும், எல்லோருமே சொன்னது என்னன்னா 180க்கு மேற்பட்ட தொகுதிகள், 200 தொகுதிகள் இவங்க திரும்ப திரும்ப சொல்லும் போது மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு செய்தியை அவங்க கடத்த விரும்புறாங்க அப்படின்னா திமுக தான் ஜெயிக்க போகுது, திமுக தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு ஒரு செய்தியை கடத்த விரும்புறாங்க. அதே போல அதனுடைய விளைவு அப்படிங்கிறது இருக்குது. அதுக்காக திமுகவுடைய வெற்றி வந்து முழுக்க முழுக்க கருத்து கணிப்புகளால் மட்டுமே வந்துருச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கான ஒரு ஓட் பேங்க், அவங்களுக்கான அந்த வாக்கு வங்கி இருக்குது, அவங்களுக்கான ஒரு களப்பணி இருக்குது. மேலிருந்து கீழ் வரை அவர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு 1.5 கோடி நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய, அவங்களுக்கு வந்து பணத்தை சிஸ்டமேட்டிக்கா வந்து அங்கங்க பிரிச்சு கொடுக்கறதுக்கான ஒரு அழகான சிஸ்டம் திமுகவிடமும் இருக்கிறது, அதிமுகவிடமும் இருக்கிறது. இது இந்த இரண்டு கட்சிகளுடைய பிரதானமான பலம். இதை நம்ம களத்திலேயே நம்ம பார்த்தோம். அது அந்த ஒரு பலம் இருக்கிற தைரியம் தான் அவர்களால வந்து எந்த ஒரு தேர்தலையும் எப்போது அறிவித்தாலும், உதாரணத்துக்கு தேர்தல் 25 நாட்களுக்கு முன்னதாக திடீர்னு தேர்தல் அறிவிக்கப்பட்டாலும் சரி, என்ன மாதிரியான சூழல்ல தேர்தல் அறிவிக்கப்பட்டாலும், இடைத்தேர்தல் ஊரடங்கு காலத்துல கொரோனா காலகட்டத்தில் அறிவிக்கப்பட்ட உண்மை இந்த கொரோனா காலகட்டத்துல இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, நான் தேர்தல் ஆணையத்தை வந்து கண்டிச்சு இப்ப உயர்நீதிமன்றம் வந்து என்ன சொன்னாங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு மேல குறை பழி கூட சுமத்தலாம்னாங்க. இந்த நீதிமன்றம் பிரச்சாரம் நடக்கும்பொழுது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க அப்பவே வந்து இப்படிப்பட்ட பிரச்சார கூட்டங்களை செய்யக்கூடாது, எல்லோருமே உங்களுடைய கருத்துக்களை ஊடகங்கள் வாயிலாக சொல்லுங்க. ஒரு எப்படி இப்போ நம்ம பல முறை அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் பேசும்போது சொல்லுவாரு, என்னன்னா நான் வர உன்னுடைய கட்சி முதல்வர் வேட்பாளர் அனுப்பு, உன்னோட கட்சி முதல்வர் வேட்பாளர் அனுப்பு, ஒரு மேடை போடுவோம், மேடையில நம்ம பேசுவோம், மக்கள் பார்க்கட்டும்னு. மக்களுக்கு முன்னதாக இவர்கள் திரட்டி காட்டிய அந்த கூட்டம், அது காசு கொடுத்து கூட்டப்பட்ட கூட்டம், பிரம்மாண்டத்தின் மீதான ஈர்ப்பு, உண்மை மக்களுக்கு என்னன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு பில்டப் தானே. இப்ப ஒண்ணுமே இல்லைங்க, எக்ஸிட் போலயே வந்து அவங்க தொடர்ச்சியாக திமுகவுக்கு ஆதரவு திமுகவுக்கு ஆதரவுன்னு ஒரு எக்ஸிட் போல கொடுக்கும் பொழுது அங்கு இப்போ கவுண்டிங் சென்டர்ஸ்ல யார் இருக்காங்க, என்னதான் பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்கனாலும் கவுண்டிங்ல இருக்கிறது முழுக்க முழுக்க அரசு அதிகாரிகள் தான் இருக்காங்க.
அரசு அதிகாரிகள் உள்ளார போகும்பொழுதே ஒரு ஒரு என்ன மாதிரியான ஒரு ஒரு மனப்பார்வையோட போறாங்கன்னா எல்லா எக்ஸிட் போல்ஸும் இவங்களுக்கு தான் சாதகமா இருந்திருக்கு. ஒருவேளை சில இடங்கள்ல ஏதோ ஒரு குரூஷியலா ஒரு 100 ஓட்டு 200 ஓட்டுல வித்தியாசம் இருந்ததுன்னா கூட அங்க அந்த வேட்பாளர் அழுத்தம் கொடுத்து பிரச்சனைகளை உருவாக்கல. ஏன்னா சில நேரங்கள்ல அது அவங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய சூழல் நம்ம 2016 சட்டமன்ற தேர்தல் நம்ம நிறைய பார்த்திருப்போம். இவ்வளவையும் மீறி இவ்வளவு எதிரான விஷயங்கள், அது போக அரசு பணியாளர்களுக்கு எப்போதுமே நாம் தமிழர் கட்சி மேல, அதாவது குறிப்பா சொல்லணும்னா அரசு பணிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய பார்வையே வேற ஒன்றாக இருக்குது. அரசு பணி அதாவது எப்படின்னா நீ வந்து ஆடு மாடு வேலை ஆடு மாடுகளை மேய்ப்பது அரசு பணிங்கிறோம், அரசு பணியை எப்படி வீட்டுக்கு ஒருவருக்கு எப்படி விவசாயம் அரசு பணிங்கிறோம், வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை கொடுப்பதற்கான சாத்தியங்களை பத்தி பேசுறோம், நம்ம சாராய முடிச்சு கொடுக்கறதுக்கு டாஸ்மாக் கடைகள்ல வேலை வைத்திருப்பதை நம்ம அரசு பணியாக பார்க்கல. சோ அரசு பணிங்கிறதுனுடைய அந்த டெபினேஷனே நம்ம மாத்துறோங்கிற பொழுது இயல்பாகவே தபால் வாக்குகள்ல ஆரம்பிச்ச அந்த ஒரு எண்ணம் வந்து தொடர்ச்சியாக இருக்குது. ஆனால் என்ன பொறுத்த மட்டும் இல்ல எந்த ஒரு இடத்திலுமே நம்ம இந்த தேர்தல் பிரச்சார கருத்து கணிப்புகளா நம்ம வலையொலியா இருக்கட்டும் அல்லது தனிப்பட்ட முறையில மேடைகள்ல பேசுறதா இருக்கட்டும் அல்லது எங்கேயுமே 50 இடத்துல ஜெயிப்போம் 100 இடத்துல ஜெயிப்போம்லாம் நான் பேசவும் இல்லை. இதை வந்து நான் எதற்காக சொல்றேன் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னன்னா ஒரு நான் ஒரு 5-10 தொகுதிகளில் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து திருவொற்றியூரை பொறுத்த வரைக்கும் எனக்கு சற்று ஏமாற்றம் தான். அதே இந்த இடத்துல சொல்லணும், திருவொற்றியூரை பொறுத்த வரைக்கும் அண்ணன் வந்து அங்க நிச்சயம் வெல்வதற்கான அல்லது குரூஷியலா தான் அந்த ஒரு லீடுக்கான வித்தியாசம் இருக்கும். யார் வென்றாலும் இந்த வெற்றி வித்தியாசம் என்பது மிகவும் சன்னமாக கம்மியாக தான் இருக்குங்கிற மாதிரி நான் நினைச்சேன். ஆனா அங்க வந்து வேற மாதிரி இருக்குது. அதை தவிர ஓவராலா 8% ஒரு இலக்கை நோக்கி ஓடி 8% தொட்டால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னத்தை நிரந்தரமாக பெறக்கூடிய கட்சிகள் இடத்தை நோக்கி நகர்வோங்கிறதுதான் இந்த நிமிஷம் வரைக்குமே வந்திருக்கக்கூடிய ஓட்டுகள். அதாவது எல்லோரும் கூட கேட்டாங்க, மக்கள் நீதி மையம் வந்து ஒரு இடத்துலயாவது முன்னிலையில இருக்கிறாங்க, நீங்க வந்து ஏன் வந்து நாம் தமிழர் வந்து ஒரு இடத்துல கூட முன்னிலை இல்லையா அப்படிங்கிற மாதிரியான செய்தி விவாதங்கள்ல எல்லாம் வந்து பார்த்தேன். அந்த மாதிரியான டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஒரு இடத்தில் முன்னிலை அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு ஈக்குவேஷன்? மேபி அவங்க வந்து எல்லா கட்சிகளுக்குமே வெற்றி என்பது இறுதிகளுக்கு அதுல மாற்றுக்கிறது கிடையாது, நாமும் அதை நோக்கி தான் நகர்றோம். ஆனா அந்த ஒரு தொகுதி அப்படிங்கிறது கோவையில பல விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமா அமையறதுக்கான சூழல் ஏற்பட்டுச்சு. ஏற்கனவே அவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலில் மிகவும் அதிகமான வாக்கு வாங்கிய ஒரு தொகுப்புகளை பெற்றாங்க, அவங்க தேர்ந்தெடுத்தது. அதற்கு பிறகு அங்கு நடந்த அந்த ஒரு சின்ன ஒரு கலவரத்துல வந்து அவரு ஒரு இயல்பாவே ஒரு சினிமா ஸ்டாருக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் அவர் கேப்சர் பண்ணாரு. அந்த தெருப்பு கடைக்கு அவர் போனதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்துமே இழுபறியில தான் இருக்கிறாரு. அங்கு அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய இந்த இரண்டுமே திராவிட கட்சிகள், மாநில தேசிய தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் இல்ல. இந்த மாதிரியான சில ஃபேக்டர்ஸ் இருந்தது. எனக்கு இப்போ ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு பர்சனலா தோணுது என்னன்னா, ஒருவேளை அண்ணன் திருவொற்றியூர்ல போட்டியிடாமல் வேறு தொகுதியில் போட்டியிட்டிருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் அண்ணனுடைய பர்சனலான அந்த ஒரு தொகுதிக்கான ஒரு பாசிட்டிவிட்டி இன்னும் அதிகமா இருந்திருக்கும்னு தோணுச்சு. மற்றபடி ஓவராலா இல்ல அப்படி பார்த்தா கூட திருவொற்றியூர்ல வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எவ்வளவு வாக்கு வாங்கிருக்காங்களோ அதுக்கு இணையாக தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் வேட்பாளர்கள் ஒரே அளவு வாங்கியிருக்காங்க. கமலஹாசன் வந்து அங்க அதிக அளவு வாங்குறாரு, கமலுடைய திருச்சி வேட்பாளர் வந்து கீழே இருக்காரு. அப்ப இந்த வேறுபாடு இருக்கு. அங்க வந்து தலைமை ஒரு தனிநபருடைய தனிநபரை முன்னிறுத்தி அங்க வேலை செஞ்சிருக்காங்க. இங்க ஒட்டுமொத்தமாக 234 தொகுதியும் பரவலாக வாக்கு கொடுத்திருக்க போது எல்லோரும் 234 தொகுதியில் சீமா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 7ஆம் தேதி சொன்னாரு, மார்ச் 7ஆம் தேதி எல்லா தொகுதியும் நான் தான் நிக்கிறேன். அப்படித்தான் நம்ம பார்க்க முடியாது. உண்மை. ஏன்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப நீங்க சொல்லும் மாதிரிதான் துறையூர் தொகுதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7800 வாக்குகள் ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 வாக்குகளை நெருக்கி நாம் தமிழர் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய தொகுதிகள்ல நம்ம வாங்கியிருக்கக்கூடிய அந்த வாக்குகளை எடுத்து பார்க்கும்பொழுது 234 தொகுதிகள்லயும் சராசரியாக 10,000-க்கும் மேற்பட்ட வாக்குகள், அதாவது நிறைய தொகுதிகள்ல 2016 100 வாக்குகள் 200 வாக்குகள் வாங்கியிருந்த இடங்கள்ல எல்லாம் இன்னைக்கு 5,000 வாக்குகள் 6,000 வாக்குகள் நோக்கி நகர்ந்திருக்காங்க. நிச்சயமான வளர்ச்சி, இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதாவது என்னன்னா அதாவது ஒட்டு மொத்தமா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்ததற்கு பிறகு ஸ்டாட்டிஸ்டிக்ஸா உட்கார்ந்து அணு அதாவது வெற்றி பெற்ற கட்சிக்கு சொல்றேன், இங்க வெற்றி பெற போற கட்சியாக இப்ப திமுக தான் லீடிங்ல இருக்காங்க, அவங்க வெற்றி ஆட்சி அமைச்சாலும் அவங்க அவங்களுடைய வெற்றியை கொண்டாடுவதை விட நாம் தமிழருடைய இந்த வளர்ச்சியை அவர்கள் அதிகமாக உற்று நோக்குவார்கள். 80% இவங்களுக்கு கன்சாலிடேட் ஆயிருக்கு, இதை எப்படி அடுத்த தேர்தலில் வளர விடாமல் செய்வது என்பதுதான் அவங்களுடைய பிரதானமான. ஏன்னா இந்த வெற்றியை வந்து அவங்க கொண்டாடுற மாதிரியான ஒரு வெற்றியை எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு 170-க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிடுறாங்க, அது போக கூட்டணி கட்சிகள் எல்லோரையுமே அவங்களுக்கு இந்த ரிசல்ட் மேல ஒரு சின்ன சந்தேகம் இருந்திருக்கலாம். அதனாலதான் கூட்டணி கட்சிகளையும் திமுக உதயசூரியன் சின்னத்தில் அவங்க போட்டியிட வச்சாங்களோங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இப்ப ஏற்படுது. ஏன்னா இப்ப 2006 முதல் 2016 வரைக்குமான காலகட்டத்துல
திமுகவினுடைய ஆட்சியை அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்மையார் வந்து மைனாரிட்டி ஆட்சி மைனாரிட்டி ஆட்சின்னு டெய்லி நியூஸ் சேனல்ஸ்ல பேசும்போது அவங்க அறிக்கைகள்ல எதுல பாத்தீங்கன்னாலும் அவங்க அந்த மைனாரிட்டி ஆட்சி மைனாரிட்டி தான் இருக்காங்க. மைனாரிட்டி ஆட்சியா தான் அது நடந்தது. அது போன்ற ஒரு நிலை இந்த முறையும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் திமுக கவனமாக 170 மேற்பட்ட தொகுதிகள்ல தங்கள் வசம் வைத்துக்கிட்டு மீதம் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் மிகவும் கராராக அவங்க வந்து சீட்டுகளை ஒதுக்குறாங்க. அவங்களையும் முடிஞ்ச அளவுக்கு தங்களுடைய உதயசூரியன் சின்னத்திலேயே நிக்க வச்சாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு இருந்த ஒரு பயம் தான். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு 10 வருடத்துக்கு பிறகு ஒரு கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும், அதாவது திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் நினைத்திருந்தால், கடந்த 10 வருடமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம், ஒரு ஆன்டி இன்கம்பன்சி மாதிரியான இங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் ஒரு மிகப்பெரிய வெறுப்புணர்ச்சி இருந்திருந்தால் மக்கள் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு ஒரு முடிவை கொடுத்திருக்க மாட்டாங்க. நம்ம என்னதான், அதாவது நான் இப்ப இவ்வளவு நேரம் சொன்ன மாதிரி அவங்களுக்கு கட்டமைப்பு இருக்கு, அவங்க 10 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள், தேர்தல் ஆணையம் ஒரு தொகுதிக்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ அதே போல 10 மடங்கிலிருந்து 20 மடங்குக்கு மேல் செலவு செய்த வேட்பாளர்கள் தான் 2 பிரதான கட்சிகள்லையும் அதிகம். ஆனால் அதையும் மீறி மக்கள் காசையும் வாங்கினதுக்கு பிறகு யாரோ ஒருத்தங்களுக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்றாங்க. இந்த காசு வாங்கி கொண்டு ஓட்டு போடக்கூடிய கூட்டம் ஒரு பக்கம், இந்த கட்சிக்கு தான் போடுவேன், நான் செத்தாதான் வேற கட்சிக்கு மாத்தி போடுவேன், இல்ல நான் சாகிற வரைக்கும் இந்த கட்சிக்கு தான் போடுவேன் சொல்ற ஒரு கூட்டம் ஒரு பக்கம். இதற்கிடையில் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கக்கூடிய வாக்கு, இன்னும் சொல்லப்போனா இதுல ஒரு மிக முக்கியமான விஷயம், தமிழ்நாடு முழுக்க பரவலாக வாக்கு வாங்கியிருக்கக்கூடிய கட்சி என்று அமமுகவை பற்றி எந்த ஒரு செய்தி சேனல்லையும் விவாதம் நடக்கல, மக்கள் நீதி மையத்தை பற்றி விவாதம் நடக்கல. மக்கள் நீதி மையத்துக்கு ஏன் இந்த வெளிச்சம் கிடைக்குதுன்னா, அந்த ஒரு தொகுதியில அவங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த லீடுனால கிடைக்கும். லீடு மட்டும் இதே 234 தொகுதியிலையும் அவர்கள் வந்து அவங்க முன்னாடி இருந்த வாய்ப்புகளை அவர்களே எழுந்தார்கள். ஏன்னா அவங்க 234 தொகுதியில வேட்பாளர் போடல, கூட்டணி கட்சிகளுக்கு அவர்கள் சீட்டுகளை ஒதுக்கி கொடுத்தாங்க. அதுல அவங்க கூட்டணி கட்சிகள் அந்த சீட்ல நிக்க முடியாதுன்னு சொல்லி சீட்டை திருப்பி கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் வரலாற்றிலே முதல் முறையா நடந்தது. இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் எல்லாம் அந்த கூட்டணியில் நடந்தது. அப்படி பார்க்கும் பொழுது முதல்ல அந்த தேர்தல் அவங்க போடுறாங்கல்ல, அந்த எந்தெந்த கூட்டணியில் எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் வெற்றி யார் யார் முன்னிலைன்னு போடும் பொழுது திமுக 150 தொகுதிகள் திமுக கூட்டணியும் போட்டு, திமுக 118 அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் போடும்பொழுது நாம் தமிழர்னு போட்டு ஜீரோன்னு போட்டாலும் தனிச்சு போடுறதே ஒரு ஒரு பெருமை தான் நான் நினைக்கிறேன். அது வந்து ஏன்னா இவ்வளவு பேரை சேர்த்து, இவ்வளவு பேருடைய ஓட்டு, இவ்வளவு பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சமூகம், இவ்வளவு பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பணபலம் படைபலம், இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களால் இதைதான் செய்ய முடிகிறது என்றால், இந்த தேர்தலினுடைய முடிவுகளின் அடிப்படையில் நாம் தமிழர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் பதட்டத்தையும் கொடுக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா திமுக பத்தி பேசும்போது சொன்னீங்க, திமுக வந்து ஒரு கூட்டணி கட்சிகள் மீதான பயத்துலதான் வந்து 170 தொகுதியில போட்டிட்டு மீதி எல்லாம் வந்து பிரிச்சு கொடுத்தாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா 150 கிட்டத்தட்ட 30 மேற்பட்ட தொகுதியில இருந்து அவங்களுடைய கூட்டணி கட்சியில் வெற்றி பெற்றிருக்காங்க. 118 to 170 தொகுதி தான் திமுக வெற்றி பெறுது. அது மதிமுக வந்து திமுக உதவி சேர்ந்து போட்டிட்டாங்க. இப்ப அதையெல்லாம் கூட்டி பார்க்கும்போது 122 தொகுதியில தான் திமுக வந்து தன்னிச்சையாக வந்திருக்கிறது. இதுவே வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்க்கும் பொழுது 118 அப்படின்னு அவங்களோட காட்டுது. ஆனா அவங்க வந்து 118 வெல்லுவாங்களா, எனக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 50 தொகுதிகளில் வந்து வெற்றிக்கான அந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வித்தியாசம் தெரிஞ்சு 1000 ஓட்டுகளுக்கு உள்ளாரதான் இருக்கிறதா. இன்னும் சுற்றுகள் வந்து முழுமையா முடியல. இன்னும் பெரிய தொகுதிகள் எல்லாமே இன்னும் நம்ம சின்ன சின்ன தொகுதிகள், உதாரணத்துக்கு இப்ப நாகைப்பட்டினத்துல கீழ்வேலூர் தொகுதி, வந்தவாசி தொகுதியினுடைய இந்த மாதிரிதான் வந்துட்டு இருக்குதே தவிர, பல இடங்கள்ல வந்து இன்னும் அந்த வாக்கு எண்ணிக்கை வந்து இன்னும் பல சுற்றுகள் நடக்க வேண்டியது இருக்குது. அதனால இதை வச்சு நம்ம ஒரு முழுமையான கான்கிரீட்டான முடிவுக்கு வர முடியாது. இருந்தாலும் 50 தொகுதிகள்ல கூட்டணி அளவுல வித்தியாசம் இருக்கிறதுனால ரிசல்ட்ஸ் வந்து திமுகவுக்கு ஃபேவரபுளா போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான் அதிகம். ஆனால் இது ஒரு அறுதி பெரும்பான்மை பெற்ற ஆட்சியாக இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் மிகவும் குறைவு. அது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மாறலாம். முடியும் பொழுது 110 வந்து முடிஞ்சாங்க அப்படின்னா அவங்க யாருடைய ஆதரவோடு ஆட்சி அமைப்பாங்க? மதிமுகவை இணைத்துக் கொள்வார்களா? கூட்டணி அமைச்சரவையாக இருக்குமா? காங்கிரஸ் என்ன மாதிரியான ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்? ஏன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2011 பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க கூட இணைச்சிருந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தொடர் அழுத்தங்களை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அப்போதைய முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு நிழல் பட்ஜெட் போடுவாரு, விவசாயத்துக்கு ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாரு, அவர் ஒரு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணுவாரு, மிகப்பெரிய குடைச்சல்களை அந்த 5 ஆண்டுகள்ல கொடுத்தாங்க. இந்த முறை அது போன்ற ஒரு சூழல் இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா நம்ம பார்த்தோம், உதாரணத்துக்கு கடந்த 2016 எடுத்துக்கோங்களேன், ஒரு கணிசமா தனி மெஜாரிட்டியில வந்து அதிமுக ஜெயித்து வந்ததுக்கு பிறகு அந்த தலைமையில திடீர்னு மறைந்த முதல்வர் அவங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவர்கள் மறைந்த பிறகான சூழல்ங்கிறது வேற மாதிரி மாறிடுச்சு. எதற்காக அதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஒரு அசாதாரணமான சூழல் அப்படிங்கிற ஒண்ணு வரும் பொழுது ஒரு ஒன்றுபட்டு சிங்கிள் மெஜாரிட்டியா இருந்த கட்சியிலேயே திடீர்னு பாதி எம்எல்ஏக்கள் பிரிஞ்சு போய் தர்மயுத்தம் நடத்துனது, இந்த மாதிரியான நிகழ்வுகளையும் பார்க்க முடிஞ்சது.
இது வந்து ஒரு சினாரியோ. இந்த 118 இடங்கள் அப்படிங்கறத மட்டும் வச்சு திமுக ஒரு கன்சாலிடேட்டடான மெஜாரிட்டி எடுத்துக்கிறத நம்ம பார்க்க முடியாது. இன்னும் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும்னு நினைக்கிறோம். நாம் தமிழர் கட்சி வந்து இந்த தேர்தலில் வந்து ஒரு நம்பிக்கையான வாக்களி பெற்றுதான் கூட தேர்தல் அரசியல வந்து வெற்றி மட்டும்தான் ஒரு நம்முடைய இலக்கு. வெற்றி பெற்றவங்க மட்டும்தான் பேசப்படுவாங்க. இவர் தோல்வி வந்து 30,000 ஓட்டு வாங்கினவர் இல்ல 40,000 ஓட்டு வாங்கினவர்னு சொல்லி ஒரு வாரம் பேசலாம். அதன் பிறகு மக்கள் மறந்துடுவாங்க. அப்புறம் அடுத்த தேர்தலுக்கு தான் தொடரப்படுவாங்க. இப்போ அந்த சூழ்நிலையில நாம் தமிழர் கட்சியுடைய இந்த வாக்குகள் தமிழ் தேசியம் என்கிற ஒரு தத்துவத்தை முன்வைத்து அந்த தத்துவத்தை வந்து இளைஞர்கள் கொண்டு போய் சேர்த்துக்கிற நாம் தமிழர் கட்சிக்கும் அந்த தமிழ் தேசிய தத்துவத்திற்கும் எந்த அளவுல பயன்பெறும் இந்த வாக்குகளோ இல்ல இந்த வாக்கு விழுக்காடுகளோ? இல்ல அதுதான் நீங்க சொன்ன மாதிரி வெற்றி என்பதுதான் அடிப்படை. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா எப்போதுமே வந்து அந்த ஒரு ஒரு ஒற்றை வெற்றியை பெறுவதற்காக நம்ம கையில் எடுக்கக்கூடிய யுக்தி என்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப 234 தொகுதிகளில் நம்ம வந்து வேட்பாளரை நிறுத்தி அந்த 234 117 ஆண் வேட்பாளர்கள் 117 பெண் வேட்பாளர்கள் நிறுத்தி பொது தொகுதியில் ஆதித்தமிழர்களை நிறுத்தின்னு எவ்வளவு ரிஃபர்மேஷன் செய்யாம நம்மளுடைய கடைசி தேர்தலுடைய ஓட் பெர்சன்டேஜ காட்டி நம்ம யாரோ ஒரு கூட்டணி கூட இணைந்து போட்டிட்டு ஒரு உதாரணத்துக்கு திமுக அதிமுக இல்லாத ஒரு அமமுகவோடோ அல்லது வந்து மக்கள் நீதி மையத்தோடோ அல்லது இந்த கூட்டணியிலிருந்து வெளியில வர ஒரு விடுதலை சிறுத்தைகளோட பாட்டாளி மக்கள் கட்சியோட நான் ரொம்ப ரேண்டமா நேம் சொல்றேன், யார் கூட கூட்டணி வச்சு நம்ம நின்றுமே எப்போதும் நம்ம சட்டமன்றத்துக்குள்ள போயிருக்கலாம். ஆனால் திரும்ப இவங்க யாரையுமே நம்மளால விமர்சிக்க முடியுங்கிற ஒரு இடத்தை நம்மளால அடைந்திருக்கவே முடியாது. 2016 தேர்தலுக்கு முன்னதாக ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப கடைசியாக நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லைவ் எக்ஸாம்பிள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உதாரணம் வந்து தேமுதிக தான். தேமுதிக கிடைத்த எழுச்சி என்ன, தேமுதிக அடைந்த உயரங்கள் என்ன, அந்த உயரத்தை வைத்து அவர்கள் பேரம் பேசியவுடன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அவர்கள் எதிர்கட்சி ஆகவே மாறினாங்க. கண்டிப்பா எதிர்கட்சியாக மாறினவங்க இன்னைக்கு எங்க இருக்காங்க, இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னே தெரியாத ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அதுதான் வந்து ஒரு ஒரு இரண்டு திராவிட கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு திமுகவும் அவர்களை கூட்டணி கழித்தது. கலைஞரவர்கள் பலம் எழுதி பாலியல் விழுவதற்காக காத்திருந்தேன் எல்லாம் பேட்டி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இன்னும் வரலாறு. கடைசியாக வந்து மக்கள் நீதி மானிமான்னு சொல்லி அப்புறம் வந்து அதை கேப்டன்களை கூட்டணி மாத்திட்டு கூட்டி போயிட்டாங்க. ஆமா இல்லை தொடர்ச்சியாக சொல்றேன், இப்ப ஏன் மக்கள் நீதி மையம் தொடங்கப்பட்ட பொழுது மக்கள் நீதி மையத்துடனும் இணைவதற்கு இவர்கள் முயற்சி செய்தவர்கள் முயற்சி பண்ணாங்க. மக்கள் நீதி மையத்துக்கு வந்து கணிசமாக நாடாளுமன்றத்துல இறுதியாக ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த தனியார் தொலைக்காட்சி பேட்டியில கூட என்ன சொல்றாருன்னா, கமல் அவர்கள் வந்தால் பாக்கலாம், தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கமல் அவர்களுமே சாஃப்டா தான் விமர்சிச்சுட்டு இருந்தார். அவர் அதிமுகவை விமர்சிச்ச அளவுக்கு திமுக விமர்சிக்கல. இன்னொன்னு அவர் வந்து திமுக உடைய ஓட்டை தான் உடைப்பாருங்கிற மாதிரியான ஒரு ஒரு அபிப்பிராயமும் இருந்ததுனால திமுக அவரை அந்த ஓட்டுகள் சிதறுவதற்கு விரும்பாமல் அவருக்கே ஒரு மூணு சீட்டோ ரெண்டு சீட்டோ கொடுத்து இப்ப எப்படி அவங்க வந்து மற்ற மதிமுகவுக்கு எல்லாம் வந்து அவங்களுடைய கூட்டணியிலேயே பொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கெல்லாம் உதயசூரியன் நிக்க வச்சாங்களோ அந்த மாதிரி அவரையும் நிக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்ததாக நமக்கு வந்த தேதிகளை நம்மளால லேசா புறந்துவிட முடியாது. ஏன்னா வெற்றி என்பது நிச்சயம் அவசியம், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வெற்றி இல்லாத போது நிச்சயமாக ஒரு தோண்டு போற தன்மை வரும். இந்த அடுத்த ஒரு வாரத்திற்கு சமூக வலைதளங்கள்ல நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து பேசியவர்கள் எழுதியவர்கள் எல்லோரையுமே மிக கடுமையாக விமர்சிப்பதற்கு ஒரு கூட்டம் இந்நேரம்லாம் தயாராகியிருக்கும். அவர்களுக்கு அவர்களுடைய வெற்றியை கொண்டாடுவதை விட நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலப்பா அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. ஏன்னா அவங்க நம்மள அப்படி ஒரு த்ரெட் ஃபேக்டரை பார்க்கறாங்க. ஒரு உதாரணத்துக்கு அவர்கள் நம்மை ஒரு பொருட்டாக பார்க்கவில்லை என்றால் ஏன் நம்மளுடைய வாக்கு சதவீதம், ஏன் நாம் எந்த தொகுதியில் வெற்றி பெற போகிறோம் என்ற ஒரு எண்ணம் இதெல்லாம் இல்ல. இப்ப நாம் தமிழ் கட்சி இவ்வளவு வாக்குகளை வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. ஒரு தமிழ் தேசியவாதியாக நாம் தமிழ் கட்சிக்கு வந்து தொடர்ச்சியாக பயணித்தவராக உங்க ஆதரவு நின்றவராக, ஆனா நாம் தமிழ் கட்சி வந்து இன்னும் அதிக இடங்களை சீட்டுகளை கைப்பற்றுவதற்கோ இல்ல வந்து அண்ணன் சீமானவர்கள் வெற்றி பெறக்கான வாய்ப்பு இருக்கோ இல்ல ஒரு 20 இடங்களை பிடித்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறாமல் ஒரு சின்ன பின்னணி வந்து காரணம் வந்து செயல்பாட்டு வரைவு வந்து போன முறை மாறி இந்த முறை வந்து ஒரு முன்னாடியே வெளியிடல, இன்னும் கூடுதலாக வந்து வேட்பாளர் தேர்வில் இல்லை வந்து தேர்தல் பரப்புரையில் வந்து அதிக பேச்சாளர்களை வந்து பேச வைத்து பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை சமூகம் பார்க்க முடிஞ்சது, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா இந்த தேர்தல் செயல்பாட்டு வரைவை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகள் எல்லாம் தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க. தேர்தல் அறிக்கையில் அவர்கள் வந்து வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க, வாஷிங் மிஷின் கொடுப்போம், வீட்டுல இருக்கிற வீட்டு குடும்ப தலைவர்களுக்கு 1,000 ரூபாய் பணம் கொடுப்போம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டும் அவங்க வந்து எந்த ஒரு இடத்திலும் அந்த மாதிரியான வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தேர்தல் அறிக்கையை பயன்படுத்தல. அவங்க ஆட்சி செயற்பாட்டு வரைவு அப்படின்னு தான் அதை அறிவிப்பை செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 2016 2021 வரைக்குமான அந்த முதல் அவர்கள் அறிமுகப்படுத்திய அந்த ஆட்சி செயற்பாட்டு வரைவுல என்னென்ன மாற்றங்கள் தேவைப்பட்டிருக்கும், எதனால் அதை அவர்கள் வெளியிடாமல் அது வந்து தாமதமாச்சு அப்படிங்கிற கேள்வி எனக்குமே இருக்குது. ஆனால் அது மட்டுமே இதற்கான ஒரு காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கல. பேச்சாளர்களுடைய பற்றாக்குறை இருந்தது அப்படிங்கிறத நான் களத்துல பார்த்தேன். ஒரு உதாரணத்துக்கு நமக்கே தெரியும், நாம் தமிழர் கட்சியோடு இணைந்து பயணப்பட்ட சில முக்கியமான முகங்கள் வந்து
பிரச்சாரத்திற்கு கடைசி நேரத்தில் அவர்கள் எதிர் கட்சிகளுக்கு போயிட்டாங்க, ஒரு சிலர் பிரச்சாரம் பண்ண முடியாத சூழல் இருந்தது. இந்த மாதிரியான சிக்கல் எல்லாமே களத்துல பார்க்க முடிஞ்சது. ஏன்னா வேட்பாளர்களோடு நேரடியாக பேசக்கூடிய ஒரு சீமானவர் வந்து கடுமையாக உழைத்தார், அதுல மாற்று கருத்து கிடையாது. அவர் வந்து தன்னுடைய தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு உங்களுடைய பேட்டியில கூட பார்க்கும்போது கூட அவர் ரொம்ப உடல் சோர்ந்த நிலையில இருந்தாரு. தொண்டையில புண்ணு, அவருக்கு பல இது கை கால வலி எல்லாம் ஏற்பட்டு ரொம்ப இதா இருந்தாங்க. ஆனா அவரை போலவே வந்து இன்னும் பல முகங்கள் இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கூட நிறைய இல்ல. அதுதான் இல்ல, இப்ப நீங்க சொன்னது நான் அன்னைக்கிட்டே பேசும்போதே சொன்னேன், 234 தொகுதிக்கும் எப்படி சாத்தியம், அதாவது அந்த ஒரு டூர் பிளான் போடுறோம் அப்படின்னா மற்ற கட்சிகள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அவர்களுக்கு ஒருவேளை தேர்தல் முன்கூட்டியே அறிவிக்கப்படும்ங்கிறது தெரிஞ்சுதா, இல்ல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதார பலம் அவங்க கிட்ட இருக்க டிசம்பர்ல தொடங்கிட்டாங்க, முன்னாடியே அவங்க வந்து தொடங்கிட்டாங்க. நம்ம தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு ஒரு காலகட்டம் இருக்கும், தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு அதற்கு பிறகான ஒரு இடைப்பட்ட காலகட்டம் இருக்கும்ங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தபோது திடீர்னு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட காரணத்தால முதல் முறையாக இந்த முறைதான் அண்ணன் வந்து பாயிண்ட் பாயிண்ட்ல பேசியிருக்கிறாரு, அதாவது வாகன பிரச்சாரம்ங்கிறது இந்த முறை தான் முன்னெடுத்திருக்கிறாரு. அதுவே வந்து மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்துதான் அவரை ஒத்துக்க வச்சாங்க எல்லாருமேங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நானே ஒரு முறை கேட்டேன், ஆனா என்ன எல்லாரும் தமிழகத்தை ஆண்டவர்கள் ஆள துடிப்பவர்கள் எல்லோருமே வந்து அந்தந்த இடத்துல நின்று பேசுறாங்க அப்படிங்கிற போது, நம்ம மாற்று அரசியல் வரும் நடுரோட்டுல அரசியல் பேசுறது எப்படா சரியா இருக்கும், நம்ம அதை வந்து எப்படி அதை வந்து நம்ம வந்து மக்களுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனால் வழி இல்லை, மக்கள் அதை எதிர்ப்பு வாகன பிரச்சாரம் வந்து உண்மையிலேயே பெரிய அளவுல தாக்கத்தை தமிழ்நாடுகளுக்கு ஏற்படுத்தியது அப்படிங்கிறது நம்ம களத்திலேயே பார்க்க முடியும். நிச்சயம் அது வாக்கு வாக்குலையும் அதை எதிரொலிச்சுக்குது. ஏன்னா நிச்சயமா எங்க ஏன்னா வரல அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, தஞ்சாவூருக்கு வர்றது பாபநாசம் போக முடியாது. அப்போ இப்ப நிறைய கிராமங்களுக்கு அவர் போக ஆரம்பிச்சார், நிறைய அதாவது ஒரு நகரத்தை தாண்டி அடுத்த ஒன்றியங்களுக்கு போகும்போது எங்க ஊருக்கு வந்தாரு அப்படிங்கிறதுக்காகவே தெரியும் நிறைய பேர் வாக்கு செலுத்துவாங்க. உண்மை உண்மை உண்மை. ஏன்னா எல்லோருக்குமே என்னதான் அது பிரபலமான முகம் இல்ல ஸ்டாரா அவங்க சினிமால நடிச்சிருக்காங்களா அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அரசியல் தலைவர் ஒரு தலைவரை அவர்கள் பார்க்க வேண்டியும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். பொதுவாக உளவியலா இருக்காது. ஆமா, உளவியலா நம்ம ஊருக்கு வந்து கேட்டாங்க, அது ஒரு எங்க வீடு வரைக்கும் வந்து கேட்டாரு அப்படிங்கிற பொழுது இன்னமுமே நம்ம கொஞ்சம் கால அவகாசம் இருந்திருந்து அண்ணனுடைய அண்ணன் சீமான் மட்டுமல்ல பொதுவாக நமக்கு நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க, என்னன்னா நாங்கள் விவசாய சின்னத்துக்கு வாக்கு போடணும் தயாரா இருக்கிறோம், அண்ணன் சீமானோட கொள்கை பிடித்திருக்கு தத்துவம் பிடித்திருக்கிறது, ஆனால் எங்கள் ஊருக்கு ஒரு முறை கூட வேட்பாளர் வரல அப்படின்னாங்க. இது வேட்பாளர் மேல குற்றச்சாட்டு இல்ல, வேட்பாளர் போக முடியாத அளவுக்கு அவனுக்கு பொருளாதார சுமை அவங்களுக்கு இருக்கு. இல்ல நீங்க ஒரு தொகுதியில 2 லட்சம் வேட்பாளர்கள், 2 லட்சம் வாக்காளர்களை 2 லட்சம் பேரை பாக்கணும்னா அவங்களுக்கு அதுக்கான வாகனங்கள் இருக்கணும், அதுக்கான தினமும் காலையில 6 மணிலிருந்து 20-10 மணி வரைக்கும் அவங்க கடுமையா உழைக்கணும் அப்படிங்கும்போது பொருளாதார நெருக்கடியில வந்து நிறைய வாக்காளர்களை வேட்பாளர்கள் சந்திக்க முடியாத ஒரு சூழல், துண்டறிக்கைகள் விளம்பரங்கள் பண்ண முடியல. இப்ப அதெல்லாம் இருந்தால் கூட இன்னும் ஒரு 50 லட்சம் வாக்குகளையும் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குமோனு தோணுது எனக்கு. இல்ல நீங்க சொல்றது ரொம்ப அப்பட்டமான உண்மை. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு சில தொகுதிகள் போயிட்டு நான் வந்து அண்ணனுக்கு குறுஞ்செய்தியோ இல்ல ஒரு வாய்ஸ் நோட்டோ அனுப்பும் பொழுது நான் இதை அப்படியே சொன்னேன், என்னன்னா பல இடங்கள்ல அவங்க வந்து வெறும் நடந்தே போறாங்க, சாலை அவங்க வந்து ஒரு ஆட்டோ, இப்போ அவங்க வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப சேப்பாக்கம் திருவள்ளிக்கடி தொகுதியில நான் போயிட்டு கடைசி 2-3 நாட்கள் பிரச்சாரத்திற்காக ஜெயசிம்மராஜ தம்பியை சந்திக்க போகும்பொழுது அவர்களுக்கு என்று அங்க ஒரு தனியா ஒரு பணிமனை கூட கிடையாது, அவங்களுக்கு என்று அவருடைய வீடு தான் அலுவலகம், அவருடைய நண்பர்கள் தான் அங்க வந்து களப்பணியாற்றுறாங்க, அவங்களுக்கான ஒரு ஒரு பொருளாதார கட்டமைப்புங்கிறது இல்லாத நபர்கள் நிறைய பேர். ஒரு உதாரணத்துக்கு இப்ப தூத்துக்குடி எடுத்துப்போங்க, இப்ப வேல்ராஜ் எடுத்துப்போங்க, அவரெல்லாம் வந்து என்னன்னா களத்திலேயே நிற்கக்கூடியவர்கள், ரொம்ப எளிய பிள்ளைகள் நம்ம சொல்றதுனுடைய யதார்த்தம் என்னங்கிறத நான் திருவண்ணாமலை போகும்போது பார்த்தேன். என்னன்னா ஏவா வேலு மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு அவர் 1000 கோடிகளுக்கு அதிபதி, அந்த ஊரையே வளர்ச்சி கல்லூரிகள் கட்டியிருக்கிறாரு, அவர் என்ன வழியில் சம்பாதித்தார் அது இதெல்லாம் எல்லாத்தையும் தாண்டி பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பணபலம் படைபலத்தோடு ஒருவர் நடந்து மக்களுக்கு உளவியலாக என்ன நடிக்கிட்டு சொல்வாரு, கோலியாத்து தாவீது கதை உண்டிவில வச்சு ஒரே அடியா அடிப்பான், நெத்தி பொட்டுல அடிப்பான், என்னன்னா அதற்கான காலகட்டம் இந்த தேர்தல்ல இல்ல அப்படிங்கிறது மனப்பூர்வமாக நமக்கு தெரியும். அதாவது என்னன்னா இது வந்து ஒரு வெற்றியை நோக்கி நகர்த்துவதற்கான தேர்தலா, அடித்து வீழ்த்த முடியவில்லை என்றாலும் அடித்திருக்கிறோம் என்று என்ன சொல்லலாம். நிச்சயமா அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நான் நீங்க சொன்ன இவ்வளோ ஆட் இருக்குல்ல, அதாவது 2 லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடியவங்களை நடந்தே போய் மீட் பண்ணனா கூட அதுக்கு கூட ஒரு பொருளாதாரம் நீங்க தேவைப்படுது. அது ஒரு நடந்தே போய் மீட் பண்ணா அந்த 25 நாட்களுக்குள்ள வந்து குறைந்தபட்சம் வந்து 25,000 பேர் கூட சந்திக்க முடியாது. ஆமா, 10% பீப்புள் தான் சந்திக்க முடியும். இல்ல அதுதான் சொல்ல வரேன், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ வந்து ஒரு சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் போட்டியிடக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் போறாருன்னா அவருக்கான இங்க ஒரு கட்டமைப்புல இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னா இங்க ஒரு டெய்லி 500 ரூபாய் சம்பளத்துக்கு 1000 பேர் அவருக்காக வேலை பார்க்கறாங்க.
கண்டிப்பா கண்டிப்பா டெய்லி பனிமலையில வச்சு அவருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா டெய்லி நடந்து போய் தெரு தெருவா போய் வேலை பார்த்துட்டு வராங்க. இப்படி வந்து அவர்கள் தேர்தல் பணிக்குழு அப்படிங்கிறாங்க. பணிக்குழுவுடைய முழுமையான அர்த்தம் என்னன்னா பணி, அவர்கள் செய்வது பணி, அதற்கு அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுது. ஆனா இங்க அப்படி இல்ல, வீக்கெண்ட்ல லீவ் போட்டுட்டு வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்க. நீங்க லீவுன்னு சொன்ன எனக்கு வந்து நிறைய வேட்பாளர்கள் அவங்களுடைய வேலையை வந்து வேணாம்னு எழுதி கொடுத்து வந்தவங்க, அல்லது வேலையை வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தவங்க தான் அதிகமாக வேட்பாளர்களாக நாம தமிழ் சொன்னாங்க. உடிநகர்ல சிவசங்கரி சகோதரி சிவசங்கர்லாம் வந்து வேலை ரிசைன் பண்ணிட்டு வந்துருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து இந்த மக்கள் வந்து அங்கீகரிச்சிருக்கணும், என்னாலும் வந்து நல்ல மதிப்புமிக்க வாக்குகளை பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இல்ல இன்னொன்னு, நீங்க சொன்ன மாதிரி பல தொகுதிகளில் நான் வந்து தேர்தலுக்கு பிறகு பேசும் பொழுது கூட அவர்கள் சொன்ன முக்கியமான ஒரு வார்த்தையை நீங்க சொன்னீங்க என்னன்னா, என் தொகுதி வேட்பாளர் வரலப்பா ஆனா நான் விவசாயிக்கு தான் போட்டேன். இது எவ்வளவு ஓட்டுங்கிறது, ஒரு ஒரு தொகுதிக்கு ஒரு 500 பேராவது வேட்பாளர் வந்து வீட்டுக்கு வராம, காலத்தொட்டு கும்பிடாம, கையெடுத்து கும்பிடாம, வீட்டு வாசல்ல வந்து நோட்டீஸ் போடாம ஓட்டு போட்டிருக்காங்க. நான் சொல்றது ரொம்ப குறைந்தபட்ச நம்பர் தான் சொல்றேன். பல இடங்கள்ல இந்த விஷயம் நடந்திருக்கு. அதே மாதிரி இன்னொன்னும் நடந்திருக்கு. இல்ல நீங்க இதை விட ஒரு பெரிய இதுன்னா, ஒரு திமுகவுல ஒரு முக்கியமான பொறுப்பாளர் அவர் அழைச்சு பேசினாரு. என் ஊர ஒரு தம்பி ஒருத்தன் ஓட்டு போட்டு வரேன், யாருக்கா போட்டேன்னு கேட்டேன், விவசாயிக்கு போட்டேன்னு சொன்னா. வேட்பாளர் பேர், வேட்பாளர் பேர்லாம் தெரியாது, விவசாயி போட்டுன்னு சொன்னாலும் இல்ல இந்த அளவுக்கு அவங்களுக்கு வேட்பாளர் தெரியாது, நான் நாம தொகுதி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மனநிலையில நிறைய பேர் வாக்கு செஞ்சிருக்காங்க. நிறைய இல்ல அதுதான் சொல்றேன், இந்த வாக்குகள் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப நீங்க சொல்லக்கூடிய வாக்கா இருக்கட்டும் அல்லது நான் சொல்லக்கூடியதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகள் இல்ல, இது வித்தியாசத்தை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகள். கண்டிப்பா கண்டிப்பா ஒரு சதவீதத்துலதானே நாம் தமிழர் கட்சி வந்து வெறும் 1% வாக்கு தானே 2016 வாங்கணும். ஆனா அந்த 1% தானே திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வித்தியாசமா இருக்கு. திமுக தோல்வி அடைவதற்கு அதை கூட பல பேர் கேட்டாங்க அப்படின்னா, அதிமுக ஜெயிக்கிறதுக்காக நீங்க வந்து வாக்குகளை பிரிச்சுங்க. எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் தேர்தலில் போட்டியிடும் போது வாக்குகளை பிரிக்கதான் செய்வாங்க. அதை வந்து இவர்களுக்கு ஆதரவா இருக்கா அவங்களுக்கு ஆதரவா இருக்காங்கிறதுல அவங்க நீங்க அப்படி கனெக்ட் பண்ணீங்கன்னா, இந்த தடவை வந்து அதிமுக வாங்குற ஓட்டும் திமுக ஓட்டும் கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த வாக்குகளை நாம் தான் பட்டிருக்கோம். அப்ப திமுக ஜெயிக்க நாம் தான் உழைச்சுதான் கேட்பாங்க. இல்ல அதுதான் அப்ப கேட்க மாட்டாங்க. ஏன்னா அப்ப வந்து இப்படி கேட்டா வந்து அதிமுகவுக்கு எதிரான ஸ்டேட்மெண்டா இருக்குமே. எப்போதுமே அவங்களுக்கு என்னன்னா, திமுகவுக்கு துரோகத்தை இல்ல திமுகவுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய அல்லது திமுகவை கீழே பிடிச்சு இருக்கிற ஒரு கட்சியா நாம் தமிழர் இருக்குதுன்னு அவங்க காட்டணும் தான் நினைக்கிறாங்க. அப்கோர்ஸ் நம்ம அது நம்மளுடைய அரசியல்ல ஒரு பிரதானமான ஒரு விஷயமா இருக்குதுங்கிறத மறுக்க முடியாது. ஆனா அதுக்காக ஏதோ நம்ம அதிமுகவுக்கு உதவுவதாகவே இவர்கள் சித்தரிப்பது, இந்த தேர்தல் நேரத்துல இவர்கள் மேற்கொண்ட பிரச்சாரம், அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறதும் இல்ல, இங்க எந்த ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அது வந்து பாஜகவுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி வெகு ஒரு உண்மையை வந்து ரொம்ப தெளிவாக உடைச்சு சொல்லணும்னா, ஸ்டாலின் என்ற ஒரு இமேஜை வச்சு எடப்பாடி என்ற ஒரு இமேஜை இவங்களால வந்து நேரடியாக எதிர்கொள்ள வைக்க முடியாது. இல்லாத ஒரு பாஜகவை கொண்டுட்டு வந்து முன்னாடி நிறுத்தி பாஜக வரக்கூடாது இப்ப இவங்க இவங்களுடைய வெற்றியில் மிக கணிசமாக இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள், அதாவது நம்மளுடைய இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள், ஆமா நம்மளுடைய வார்த்தைகள்ல சொல்லணும்னா இஸ்லாமிய மார்க்கத்தையும் கிறிஸ்தவ மார்க்கத்தையும் ஏற்று வாழக்கூடிய தமிழர்கள் மற்றும் மாற்று மொழி பேசக்கூடிய இந்த மக்களுடைய கன்சல்டேஷன் ஒரு 13% சிந்தாமல் சிதறாமல் குறைந்தபட்சம் ஒரு 11% வாக்குகளையாவது அப்படியே இவர்கள் அறுவடை செய்திருப்பார்கள். அதற்கு காரணம் பாஜக என்ற ஒரு இல்லாத ஒரு பாஜக. அதற்காக இத்தனை யூடியூப் சேனல் தொடங்கி பிஜேபியின் பிடி நாம் தமிழர் என்று அவங்க சொல்றது காரணமே இந்த வாக்குகள் நாம் தமிழருக்கு போனா நாம் தமிழர் எதிர்கட்சியாக வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க ஒருபோதும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்க. அதுல ரொம்ப பர்ஃபெக்டா அவங்க ஒர்க் பண்ணாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க அழகா சொல்லிட்டீங்க. என்னன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியால திமுக வந்து நாம் தமிழர் பத்தி பேசாது. அவங்க எங்க பேசுவாங்கன்னா டிஜிட்டல் மீடியால பேசுவாங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஏரியா வந்து டிஜிட்டல் மீடியா. புல்வெளியில பேசுனா பொது மக்களுக்கு என்ன ஒரு பிம்பம் வந்துடும்னா, என்னடா அது திமுக காரங்க ஏன் நாம் தமிழர் பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களிடம் ஒரு பிம்பம் வந்துடும். அதனால அங்க விமர்சிக்கவே மாட்டாங்க. பொதுவெளியில புறக்கணிப்பது, ஆமா பொதுவெளியில், அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியால கன்வென்ஷனல் மீடியாஸ்ல ஒரு செய்தித்தாள்ல வரக்கூடிய ஒரு மறுப்பு அறிக்கை, நம்மளை பத்தி ஒரு மறுப்பு அறிக்கை வராது. நம்மளை பத்தி செய்தி தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேசும்பொழுது அந்த பேட்டிகள்ல அவங்க அதை வந்து குறிப்பிட மாட்டாங்க. ஆனா சோசியல் மீடியால முழுக்க முழுக்க நாம் தமிழருக்கு எதிராக, அதாவது குறிப்பா அதையும் மீறி வந்து பொதுவெளியில பேசினதான் பிரசன்னாவை திமுக பிரச்சாரத்துக்கு போகலாம் தடுத்தது. உண்மைதான். இல்லைன்னா இந்த முறை யோசிச்சு பாருங்களேன், உதயநிதி ஸ்டாலினுக்கு அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகுவதற்கான சாத்தியத்தை கொடுத்தவர்கள் அந்த கட்சிக்காக பல காலமாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை விட அறிவில் சிறந்தவர், உதயநிதி ஸ்டாலினை விட சிந்தனைவாதி, உதயநிதி ஸ்டாலினை விட நல்ல பேச்சாளர். ஆமா ஆமா, இவ்வளவு இருந்தும் அவருக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டதற்கான காரணமும் அதுதான். எதுக்காக இதை சொல்றேன்னா, இந்த சமூக வலைதளங்கள்ல திமுக வந்து நாம் தமிழரை தொடர்ச்சியாக அங்கிருந்து ஒரு ஓட் கன்சல்டேஷன் நடக்கல. இந்த முறை 25 லட்சம் பேர் வந்து 18 வயசுக்குள்ள
முதல் முறையாக வாக்கு செலுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா சொல்லுது. 25 லட்சம் பேருடைய ஓட்டை இரண்டு கட்சிகள் தான் பிரதமரா பிரிச்சிருக்கு, ஒன்னு நாம் தமிழர் இன்னொன்னு திமுக. இந்த இரண்டு கட்சிகள் தான், இந்த இரண்டு கட்சிகள் மெஜாரிட்டியா பிரிச்சிருக்காங்க. கொஞ்சம் வாக்குகள் வேணும்னா மக்கள் நீதி மையத்துக்கு அவர் மேல இருக்கக்கூடிய திரை கவுச்சியின் காரணமாக ஒரு மாற்றம் என்ற அடிப்படையில யாராவது வாக்கு செலுத்தி இருக்கலாம். ஆனால் மிக பிரதானமாக இவர்கள் இருவரும் தான் அதை வந்து பிரிச்சிருக்கிறாங்கிறது நம்மளால உணர முடியுது. அந்த இரண்டு திமுக மற்றும் நாம் தமிழரும் அந்த புதிய தலைமுறை வாக்காளர்களை பிரிப்பதில் மிக முக்கியமான டிசைனிங் ஃபேக்டரா இருந்தது. நாம் தமிழர் கட்சிய இணையத்தில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய நேரடியான மற்றும் மறைமுகமான சேனல்ஸ் இருந்த அவர்களுடைய படத்தில் இயங்கிய யூடியூப் சேனல்ஸ் வந்து தொடர்ச்சியாக நாம் தமிழர் மேல் அடுக்கடுக்கான குற்றம். என்ன பெரிய ஒரு கொடுமைனா, தமிழ் தேசியவாதியாகவே காட்டி கொண்டவங்க எல்லாம் வந்து திடீர்னு இந்த உங்க ஊர்ல பூம்புகார் பக்கம் தானே திடீர்னு தண்ணி போயிட்டே இருக்கும் கடலுக்குள்ள போற மாதிரி அப்படியே தமிழ் தேசிய வாரியமாக்கிட்ட திடீர்னு கடல்ல போய் இன்னும் பாட்டி திராவிடமா மாறினாலும் நம்ம பார்த்தோம், அம்பியா இருந்து அந்நியனை மாறலாம் பார்த்தோம். அப்ப அதெல்லாம் நடந்தது, அதையெல்லாம் தாண்டிதான் இந்த வாக்குகள் பெற்றிருக்காங்க. இல்ல அது இவங்க எல்லோரும் இந்த வேலையை செய்யாமல் இவர்கள் மனசாட்சிப்படி நடந்திருந்தால், இவர்கள் எல்லோருமே உறுதுணையாக இருந்திருந்தால் இது வந்து இன்னும் இந்த தாக்கம் என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய வீச்சு என்பது இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். கடைசி நிமிஷத்துல, அதாவது நான் சொல்ல வருது, இப்போ நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய சில முகங்கள், வெளியேறிய எதிர் முகாம்களுக்கு போனவர்களுடைய போனவர்களால இம்பாக்ட் இல்லைனாலும் அவங்க வெளியில போயிட்டு தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மேல் வைத்த குற்றச்சாட்டுகள், அதை சமூக ஊடகங்கள் கொடுத்த முக்கியத்துவம், சமூக ஊடகங்கள் அதற்காக கொடுத்த அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ், இப்போ ஒரு உதாரணத்துக்கு கூகா செல்வம் வந்து ஒரு சிட்டிங் எம்எல்ஏ 1000 மடங்கு தொகுதியிலிருந்து அவர் வெளியேறினாரு, அவர் வைத்த குற்றச்சாட்டுகளை இங்கு யாருமே பெருந்துபடுத்தி தரை. அதே மாதிரி விபி துரைசாமி திறப்பதற்கு திமுக வந்து அனுமதிச்ச பொழுது அப்போ திமுக விமர்சித்தவர்கள், இன்னும் சொல்ல போனா அதிமுக விமர்சித்தவர்கள், ஸ்டெர்லைட் ஆலையில் இறந்து போனவர்களுக்கு நீதி வேண்டும் என்று குரல் எழுப்பி திமுக புஜுக்கு 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 ஒருத்தங்க கூட அதிமுக அப்ப கூட என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து அதிமுக அரசு கூட்டிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய கூட்டம் தான். அதே ஊடகங்கள் வந்து நம்மளுடைய தொப்பல் கொடி உறவை தூத்துக்குடியில கொன்றொழித்த அவை போய் சித்தப்பான்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்ட தமிழ் உறவுகளே என்று சொல்லக்கூடியவங்க எல்லாம் வந்து தூத்துக்குடி அதே தொப்பல் கொடி உறவுகளை கொன்றொழித்த ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கணும்னு சொன்ன திமுகவை பத்தி வாய் கூட திறக்கலங்கிறது மிகப்பெரிய நமக்கு வழி. இன்னும் நிறைய வேடிக்கைகள் இருக்கு. இப்போ அடுத்த ஆகஸ்ட் மாசம் நீட் தேர்வுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் நீட் தேர்வை ஒழிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய வேடிக்கைகள் எல்லாம் எத்தனையோ இருக்குது. நீட் தேர்வை தமிழ்நாட்டில இல்ல இந்தியாவில் யாராலும் ஒழிக்கவோ அசைக்கவோ முடியாதுன்னு சொல்றவங்க வந்து அம்மையார் நல்கி சிதம்பரம் அவர்கள், ப சிதம்பரம் அவர்களுடைய மனைவி, கார்த்தி சிதம்பரத்தினுடைய அம்மா கார்த்தி சிதம்பரம் அதை ஆதரிக்கிறார். இது ஒரு அதான் சொல்றேன், இந்த நம்ம ஒரு சின்ன வயசுல ஒரு கதை படிப்போம், இந்த பாம்பு எலி தவளை இது மூணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு கூட்டணி. இது பல வேடிக்கைகளை நாம் பார்க்க தான் போகிறோம். அதற்கான கண்டிப்பா அனைவருடைய பொன்னான நேரத்தை வந்து சாட்டைக்கு ஒதுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க. தமிழ் தேசியவாதியாக தொடர்ச்சியாக ஒரு எந்த விதமான இந்த ஒரு பணபலம் மிக்க பணபலம் படைத்த இந்த திராவிட கட்சிகள் வந்து விலக்கி வாங்குற சூழ்நிலை எதற்கும் அசட்டை செய்யாது, தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கழகம் நிற்கிற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய உழைப்பும் இந்த தேர்தலில் வந்து நாம் தமிழ் எதிரொலிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நன்றி ராஜுவேல் நாகராஜன்.